வணக்கம் நாராயணன் சார். வணக்கம் சார். இப்போ மிக முக்கியமான ஒரு வரலாற்று தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கிறாங்க. இதற்கு வந்து இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதை யாருக்கும் வெற்றியாகவும் யாருக்கும் தோல்வியாகவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு இந்துத்துவவாதியாக நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது வரவேற்கத்தகுந்த ஒரு தீர்ப்பு. அதே போல பல வருடங்களாக பல நூற்றாண்டுகளாக இருந்த ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்று தீர்ந்துள்ளது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதே போல இது பிரதமர் அவர்கள் கூறியது போல இதுல யாருக்கும் வெற்றி தோல்வி என்பது இல்லை. மக்களுடைய நம்பிக்கை வெற்றி பெற்றிருக்கிறது, நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அதனால இதுல வந்து நாம் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க வேண்டும், ஏற்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல இப்போ இதுல வந்து இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த வந்து ஒரு 5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து அரசு வந்து எப்படி அளவுக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு 5 ஏக்கர் நிலத்தை அயோத்தியிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்குது நீதிமன்றம். அதை உறுதியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அரசாங்கம் அதை செயல்படுத்தும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை, விரைந்து செயல்படுத்தும் என்று கருதுகிறோம். அதே மாதிரி அந்த வழக்கில வந்து பேசும்போது ரஞ்சன்போது 2 விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தார் சார். ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து ராமர் பிறந்தார் அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள் அடிப்படையில இந்துக்கள் நம்புறாங்க, ஆனால் அந்த இடத்துல கோயில் இருந்ததற்கான ஆதாரங்களே அதிகமா வழங்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த மாதிரி அவங்க சொன்னதா எனக்கு தெரியல. அந்த இடத்துல கோவில் இருந்ததாதான் வந்து தீர்ப்புல சொல்லிருக்கு. முழு தீர்ப்பை நாம படிக்கணும். ரெண்டாவது, நாம வந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக இது குறித்து விவாதித்து விட்டோம். இது குறித்து மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாம் உருவானது. தற்பொழுது இறுதி தீர்ப்பு வந்திருக்கிற சூழ்நிலையில அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடு இதை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன். அதனால இதுக்கு மறுபடியும் இதுல போய் விவாதம் செய்வதோ அல்லது இது குறித்து நாம் சர்ச்சைகளை செய்வது என்பது அவ்வளவு சரியாக இருக்காது என்று நான் கேட்கிறேன். நிச்சயமாங்க. இறுதியா வந்து ஒரே ஒரு கேள்வி. தமிழகத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் வந்து ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, இது வந்து சமமான தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு சமரசத்து உண்டாக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கான ஒரு தீர்ப்பை தான் பார்க்க முடியும். ஏன்னா அது சட்டத்தின் அடிப்படையில் இல்லாமல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசி இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பட் அவர் இது போன்று பேச மாட்டார் என்று இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் இது போன்று பேசுவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனாலும் நடுநிலையான மக்கள் அதே போல நம்பிக்கைகளில், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கைகளிலே நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் இதை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். மற்ற மத நம்பிக்கைகளிலே அக்கறை இல்லாதவர்கள், மாற்று மதத்தினருடைய நம்பிக்கைகளை சிதைக்கும் விதத்திலே இருப்பவர்கள் உறுதியாக இந்த தீர்ப்பை எதிர்ப்பார்கள். அதையெல்லாம் வந்து பொதுமக்களாகிய நாம் புறம் தள்ளி இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். பிரதமர் அவர்கள் கூறியது போல இது யாருக்கும் வெற்றியும் அல்ல, யாருக்கும் தோல்வியும் அல்ல. நமது நாட்டினுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நிச்சயமா சார், நிச்சயமா சார். அவங்க கொடுத்த வழக்கின் தீர்ப்புல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூட்டிட்டு இதான் இறுதியா கேட்டுக்கிறேன். 1992 நடத்தப்பட்டது ஒரு சட்டவிரோதமான செயல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து மீது உங்களுக்கு ஆதரவு இருக்கா? இல்ல, அதுதான் மறுக்கு இதுல நிலுவையில் இருக்கிறதுல, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதையும் நீதிமன்றமே முடிவு செய்யும். நாம் அதையும் அதற்கு என்ன தீர்ப்பு வருது அதையும் ஏற்றுக்கொள்வோம், அவ்வளவுதானே. சரிங்க சார், நிச்சயமா எங்களோட வந்து உங்களோட கருத்துக்களை பரிந்துரைக்கு மிக்க நன்றி. நாராயணன், நன்றி.